இந்திய திரையுலகின் மகத்தான வளர்ச்சிக்கு அரும்பாடுபட்ட கலை மேதை அமரர் எஸ் எஸ் வாசன் அவர்களுக்கு எங்கள் அன்பு காணிக்கை. நமது நாட்டில் வெள்ளையர் ஆட்சி வேரூன்ற தொடங்கிய காலத்தில் மார்த்தாண்டன் பூபதி என்ற இரு குறுநில மன்னர்களிடையே நடந்ததாக சித்தரிக்கப்பட்ட கற்பனை கதை. ஐயா, ஐயா, என்ன வேணும்? தயவுசெய்து வழிவிடுங்கய்யா, நான் அவசரமா டாக்டர் கூட்டிட்டு போறோம். சீக்கிரம் ஐயா. எங்க இருந்து வர்ற? பூபதி கோட்டையில இருந்து. பூபதி கோட்டையா? என்னையா அது புரியாதா இருக்கிற? அது எங்க மார்த்தாண்டம் கோட்டைக்கு பரம்பரையா எதிரி பூமியாச்சு. அங்கிருந்து வீசுற காத்த கூட நாங்க விஷமா நினைக்கிறோம். மரியாதையா போயிடு. அப்படியா? சரி. நீ எங்க போயிடுவேன் நான் பாக்குறேன். மார்த்தாண்டன் கோட்டைக்குள்ளே அனுமதி இல்லாமல் உடைய என்ன தைரியம் உனக்கு?
இழுத்து வாருங்கள் மகாராஜாவிடம். மகாராஜா. என்ன மருதுவை பிடித்து வந்திருக்கின்றேன். மருதுவா? ஆமாம், பூபதியோட மேய்காப்பாளர். ஓ, இவன் மகாராஜா. உன்னை பார்த்து இந்த உலகமே சிரிக்கிறது, நீ என்னை பார்த்து சிரிக்கிறாயா? என்னுடைய ஆட்கள் உன்னை பிடித்திருக்கும் தோர்ணையை பார்த்தால் நீ மருதா இல்ல இருதா என்று எனக்கு தெரியவில்லை. அதனால் மரியாதையா பேசு. ஆமாம் ஜம்பு, மரியாதையாக பேசு. மருதப்பர் என்று சொல். மருதப்பரே? அப்படி சொல்லாதே ஜம்பு. ஸ்ரீமான், ஸ்ரீமான் மருதப்பர் என்று சொல். அவ்வளவுதானே? மருது, உன்னை சுட்டுடுவேன்னு பாத்தியா? இந்த புழுவ சுட்டு என் புகழுக்கு கடங்கத்தை தேடிக்க மாட்டேன். உண்மை சொல்லு, எங்க வந்த? ஏதாவது களவு செய்ய வந்தியா, இல்ல அந்த கோழ பூபதிக்கு உழவு பார்க்க வந்தியா? மகாராஜா என்று சொல். ஏன் எஜமானத்தவர் இந்த வாய் வேற யாருமே மகாராஜா சொல்லாது. சொல்லாது, சொல்லாத வாயை சொல்ல வைப்பு. மகாராஜா, அந்த மடையின் பூபதி ஒரு மகாராஜா. என்னை பிறரறிய ஒரு கொலைகாரன் கொள்ளைக்காரன் என்று சொன்னவன் மகாராஜா. என்னுடைய நாட்டில் நான் கொலை செய்வேன், கொள்ளையடிப்பேன். அவனுக்கு என்ன? இரு இரு, அவனுக்கு சரியான பாடம் கற்பிக்கிறேன். ஜம்பு, இந்த பிள்ளை பூச்சியை நமது எல்லையை விட்டே துரத்து உலகில் உறங்கும் வாழ். அந்த பூபதியின் உயிரை குடிக்க துடிக்கிறது என்று அலர்த்து அவனிடம். மகாராஜா, மகாராஜா, ராணியாருக்கு எப்படி இருக்குங்க? டாக்டர் வந்துட்டாரு, சிகிச்சை நான் வந்துகிட்டு இருக்கேன். மகாராஜா, டாக்டர். ஆண் குழந்தைகள்? குழந்தைகளா? ஆமா, இரண்டு குழந்தைகள். மிக்க மகிழ்ச்சி டாக்டர், மிக்க மகிழ்ச்சி. கற்பகம் செல்வங்களை காப்பாத்துக்க. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. என்ன, பூபதிக்கு இரட்டை குழந்தைகளா? ஆமா. அப்படியானால் கேளிக்கை, விழாக்கள் இவைகள் எல்லாம் கோலாகலமாக நடக்கும். நமக்கும் அழைப்பு வரும் அல்லவா? இல்லை, மார்த்தாண்டனுக்கு அழைப்பு அனுப்ப வேண்டியதில்லை. அந்த கௌரவத்துக்கு அவன் தகுதி இல்லாதவன். எனக்கு அழைப்பில்லை. எங்கேயோ கிடப்பதுகள், ஏனோ தானோக்களுக்கெல்லாம் அழைப்பு. எனக்கு அழைப்பில்லை. ஏ ஜம்பு, அழைக்காவிட்டார் என்ன? நாமே போ. எதிரிகளாய் இருந்தாலும் நம் வீடு தேடி வந்தவர்களை வரவேற்பதான் முறை. அவர்களுக்கும் வரவேற்பு. சரி மகாராஜா. வாங்க வாங்க. வணக்கம்.
தரிக்க நங்குக்கு நங்கு தரிக்க நாங்கு தக தர்ஜித்தோம் தகதாம் தக தகதாம் திகு தகதாம் தத் தக தகிருதோம் திகுத திம்பு தக திம்பு தருகிறதோம் திம்பித திம்பித திம்பி திம்பி தருகிறதோம் தக தருகிறதோம் திகு தருகிறதோம் தக்கிட்ட திக்கிட்ட தொங்கிட்ட நங்கிட்ட தாக தக தருகிறதக தலாங்கு தக தஜ்ஜின்ன தலாங்கு தலாங்கு தருகிறதோம் தலாங்கு தக தலாங்கு தருகிறதோம் தெய்வீக நட்பின் பேர் கேட்கிறேன் என் செல்வங்களை நீங்களும் காப்பாற்றணும் மகாராணி அந்த குழந்தைகளுக்கு ஒரு சின்ன ஆபத்து கூட வராம காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை அது மட்டுமில்ல டாக்டர் என் கணவர் உயிரை பறிச்ச மார்த்தாண்டன் என் செல்வங்கள் பழிக்கு பழி வாங்கணும் அப்பதான் எங்க ஆத்மா சாந்தி அடையும் இந்த அரண்மனையை தலைமட்டமாக்கு கோலாகல மாளிகை குடந்து விட்டு எறியட்டும் நீங்க திவான அரசு சேவை செய்யற பாபத்துக்கு பிராயச்சித்தமா ஒரு நல்ல காரியம் செய்ய அருமையான சந்தர்ப்பம் வச்சிருக்கு என்ன சொல்றீங்க இத பாருங்க ரெண்டு குழந்தைகள் அதுவும் ஒரே மாதிரி இருக்கே ஆமா ஏது இந்த குழந்தைகள் மன்னர் மகேந்திர பூபதியின் இரட்டை குழந்தைகள் மகேந்திர பூபதியின் குழந்தைகளா என்னது அதிசயமா இருக்க ஒரு குழந்தை அழுதா இன்னொரு குழந்தையும் சேர்ந்து அழுதே ஆமா பாத்தியா ஒன்னு அழுகிய நிறுத்தினா இன்னொன்னு நிறுத்திடுத அதுதான் இயற்கையின் வினோதம் ஒத்தி பிறந்த இந்த குழந்தைகளை அறுவை சிகிச்சையின் மூலம் நான் தான் தனித்தனியே பிரித்தேன் என்னால் உடலைத்தான் பிரிக்கப்படுத்ததே தவிர குழந்தைகளின் உணர்ச்சியை பிரிக்க முடியவில்லை என்னண்ணா இது அந்த குழந்தை அழும்பொழுது இந்த குழந்தை பேசாம இருக்குதே இதுவும் இல்ல அழணும் அப்படி இல்லம்மா இந்த ரெண்டு குழந்தைகள்ல இவன் தான் மூத்தவனா இருக்கணும் அதனாலதான் மூத்தவருடைய தீவிர உணர்ச்சி எல்லாம் இளையவங்கிட்ட பிரதிபலிக்குது ஆனா இளையவருடைய உணர்ச்சி எல்லாம் மூத்தவனை பாதிக்கல அப்படி என்ன மூத்தவனுடைய உணர்ச்சிக்கெல்லாம் இளையவனும் பலியாகணுமா ஆமா அதை தவிர வேற வழியே இல்லை டாக்டர் 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 தரமட்டமாக்கிட்டாங்க மன்னரை கொன்னுட்டாங்க
அதை கேட்டு மகாராணி இறந்துட்டாங்க. அந்த குழந்தைகள் தீல எரிஞ்சு போயிடுச்சு டாக்டர். குழந்தைகள் சாகவில்லை, காப்பாற்றி எங்க டாக்டர் குழந்தைங்க. நீங்க செஞ்சிருக்கிற ராஜ சேவையை நினைச்சா உங்களை கோயில வச்சு கும்பிடணும் டாக்டர், கோயில வச்சு கும்பிடணும். இது பொதுவான இடம், இங்க யாரு எப்பவும் வருவாங்க. அதனால இந்த குழந்தைகள் இங்க இருக்கிறது எப்பவுமே ஆபத்து. டாக்டர், அப்படின்னா நான் இந்த ரெண்டு குழந்தைகளையும் யார் கண்ணினி படாம காட்டில் கொண்டு போய் வளர்க்கிறேன். ரெண்டு குழந்தைகளையும் ஒரே இடத்துல வச்சிருந்தா எதிரிங்க சுலபமா கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால ஒரு குழந்தை உங்ககிட்ட காட்ட வளரட்டும், இன்னொரு குழந்தை என் தங்க வீட்டுல வளர. சரி டாக்டர். குழந்தைகள் ஒரு புனிதமான லட்சியத்தில் இரண்டு கண்கள். உங்கள் உயிருக்கு மேலாக இவர்களை பாதுகாக்க வேண்டியது உங்கள் கடமை. சரி டாக்டர். 25 ஆண்டுகளுக்கு பின் மீண்டும் சந்திப்போம். சரி, சீக்கிரம் புறப்படுங்க. சரிங்க. உழைக்கும் கைகள்
கதிரவனை பார்த்து கதிரவனை பார்த்து நீ போய் இவளை கொண்டா.
அப்பாடா, நல்ல நேரத்துல வந்து என்ன இந்த ஆபத்துல இருந்து காப்பாத்துனீங்க. உன்னை துரத்திட்டு வந்தாங்களே, அவங்க எல்லாம் யாரு? யாருன்னு தெரியல, ஆத்துல குளிக்க வந்தேன், எங்க இருந்தோ வந்து என்ன சூழ்ந்துகிட்டாங்க. உன் பேர் என்னம்மா? காஞ்சனா. காஞ்சனா என்னங்க? நாம எப்படியும் திரும்பி வருவோம்னு அவங்க இங்கேயே சுத்திக்கிட்டு இருப்பாங்க. இப்ப என்ன செய்யறது? நடு காட்டுல இருக்கும், ராத்திரி நேரம் வேற நெருங்கிட்டு இருக்கு. அதத்தான் நானும் யோசிக்கிறேன். காஞ்சனா, அதோ பா. என்னது? வேட்டைக்காரங்க வேட்டையாசையா கட்டி வச்ச பையன. இங்க தங்கலாம், வசதியா இருக்கும். அப்போ ராத்திரி பூராவும் இங்கே தங்கணுமா? என்ன செய்யறது, இடமே இல்லையே இங்க வேற. ஐயோ, அவங்க வந்துட்டாங்க போல இருக்கே. சரி சரி, சீக்கிரம் வா. எப்படி மேல போறது? ரெண்டு கை எதுக்கா கலர் கொடுத்துருக்கான், வா. எங்க போனாலும் சரி விடக்கூடாது. நீங்க எல்லாம் அந்த பக்கம் போய் தேடுங்க, நீங்க ஏன் கூட வாங்க. ராத்திரி பொழுது எப்படித்தான் கழிக்க போறேனோ தெரியல. ஏன் அப்படி சொல்ற? ஒரே சமயத்துல ரெண்டு எதிரிய சமாளிச்சு ஆகணுமே. ரெண்டு எதிரியா? ஒண்ணு குதிரை, இன்னொரு எதிரியாரு? வயிறு. ஓ, வயிறா? பசிக்குதா? இரு போய் ஏதாவது பழங்கள் கிடைச்சா பறிச்சு தரேன். அழகிய குதிரை தூக்கிட்டு போனானே, போன மாதிரி இல்ல. ஆமாங்க, என்னோட ஆமாங்க, அவனே தாண்டா, அவனே தான். இப்படி சம்புக்கு நினைக்க கூட உரிமை இல்ல. வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டியா? என்ன சொன்ன? Thank you.
பணம் பதவி புகழ் வந்தாதான் போதவன் சொல்லுவாங்க. உனக்கு பணம் மீது வந்த உடனே போதம் வந்திருக்கேன். என்னது இதையா சாப்பிட்டேன்? ஒரு பழம் ஒரு மாதம் கல்லுக்கு சமம் சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் சுவை குறைவின்றி நிறையட்டும். Thank you.
என்ன சுகம் என்ன சுகம்? ஐயோ ஐயோ, சொர்க்கம்னு சொல்றாங்களே அது இதுதானா? என்னப்பா இது, ராத்திரி நேரத்துல இந்த பாடுபடுத்துற, எல்லாத்தையும் மறந்துட்டு பேசாம படுத்து தூங்கய்யா. தூக்கம் வரலையே, இது வரையிலும் ஏற்படாத ஒரு இன்பம். என்னது என்ன சொல்ற? விளக்கி சொல்ல முடியலையே, ஒரு இதமான உணர்வு. அத சொல்லு, ஆரம்பமாயிடுச்சா? மருதி, என் நெஞ்சு மேல மிருதுவான பஞ்சு வச்ச மாதிரி. தலகாணிக்குள்ள பஞ்சுதான் இருக்கும். கரிகாலா, வாலிபத்தில் இந்த மாதிரி கனவு வர்றதெல்லாம் சகஜம். அனத்தாட படுத்துக்க. மருது, அந்த பூங்குடி இன்னமும் என் மேலேயே இருக்குது. உனக்கு மோகினி பிசாசு தான் பிடிச்சிருது. பிசா படு. ரொம்ப பிரமாதம். எது? முதுகு வலிதான். என்ன சொல்றீங்க? ஒண்ணும் இல்ல, நேற்று ராத்திரி மயக்கத்துல உன்னை மறந்து பண்டாட்டம் பாடி நண்டாட்டம் ஆண்ணியே, அதை சொல்றேன். என்னது, ஏதாவது விபரீதம் நடந்துருச்சா? விபரீதம் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதாவது நீ திடீர்னு குழந்தை ஆயிட்ட, நான் என்ன செய்யறது? குழந்தைக்கு என்ன செய்வாங்களோ அதெல்லாம் அப்படி கொண்டிருக்கேன். குழந்தைக்கு என்ன செய்வாங்க? அதாவது குழந்தைய தொட்டில போட்டு தூங்க வைப்பாங்க, தவறி விழுந்துட்டா மடியில தூக்கி வச்சுக்கிட்டு. பயப்படாத, ஓமே சுத்தம் இல்ல, நீ சாப்பிட்டவாவே இந்த பழம் அது பண்ணினதானே, அவ்வளவுதான். ஆமா, என்ன துரத்துக்கிட்டு வந்தாங்களே அந்த ஆயுதங்கள்லாம். ஆமா, அவங்களுக்கு பொண்டாட்டு புள்ளையே கிடையாது, நம்ம ஏ சுத்திட்டு இருப்பாங்க. ஆமா, எப்படி இருக்கிறேன்? ஆஹா, கவர்ச்சியிலே காமன், கம்பீரத்திலே ராமன், கணத்திலே பீமன். பொதுவா சொன்னா புராண காலத்து கதாநாயகர்கள்லாம் உங்க உடம்புல பொது கூட்டம் போட்டா போலயே இருக்குங்க. நவரசம், எல்லாம் உன் கையினுடைய கைங்கரியம் தான். அழக உருவாக்குறதுல நீ அறப்பிரம்மா. மகாராஜா, இன்றைய கன்னி வேட்டை எந்த திசையிலோ நான் தேடி போக போவதில்லை, அவளே என்னை தேடி வரப்போகிறாள். யார் அந்த பெண்? சாதாரண பெண் அல்ல, அசைந்து வரும் அழகிரதம். ஜம்பு அழைத்துக் கொண்டு வரப்போகிறார். மகாராஜா, ஜம்பு ஜம்பு, எங்கே அவள்? எங்கே அவள்? ஏன் தலை குடிஞ்சு நிற்கிற? அந்த தங்கச்சிலை எங்கே? எங்க முடிக்கிற? தங்கச்சிலையை வட்டி கடையில அடகு வச்சிட்டியா? அவ தப்பி ஓடிட்ட. என்ன மன்னிச்சிடு. காஞ்சனா வந்துச்சியம்மா. ஏம்மா, உனக்கு ஒன்னும் ஆபத்து இல்லையே? ஆபத்துதான்ப்பா, முரடனுங்க சில பேரு என்ன காட்டு வழியா கடத்திக்கிட்டு போனப்போ இவர் தான்ப்பா என்ன காப்பாத்தினாரு. அப்படியா? வணக்கம். வணக்கங்க தம்பி. என் உயிர் உள்ள வரைக்கும் இந்த உதவியை நான் மறக்க மாட்டேன். இதெல்லாம் இருக்குங்க. உட்கார். தம்பி, ராத்திரி எல்லாம் காட்டுல எங்க தங்கினீங்க, எப்படி தங்கினீங்க? அப்படி கேளுங்க, விளக்கமா சொல்றேன். வேண்டாம் வேண்டாம். ஏம்மா? அது வந்துப்பா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. காஞ்சனாவுக்கு இருட்ட கண்டாலே ஒரே பயம். அதாவது அம்மா கழுத்து இறுக்கி பிடிச்சிடும் இல்லையா? ஆமாங்க, மடியில தலை வச்சு படுத்தாதான் தூக்கமே வரும். ஆமாங்க, அது என்ன அவ்வளவு சரியா சொல்றீங்க? எல்லாம் அனுபவம் தான். அனுபவமா? ஒண்ணும் இல்ல, யூகம். என்னப்பா வந்த விருந்தாளிய பேசி அனுப்பிடுவீங்க போல இருக்க. அடடே, மறந்தே போயிட்டனே. அம்மணி அம்மணி, பாத்தியம்மா, காலையில ஒன்ன தேடி போனவ இன்னும் காணும். நான் தாங்க அம்மணி. என்ன இதெல்லாம் மந்திரத்தை புத்துனுக்காயங்க? இத மனையில கட்டினாங்க, காணாம போன பொண்ணு தானா வரும்னு சொன்னாங்க. அட, ஒண்ணு என்ன ஒன்பது கட்டி போறேன்னு வாங்கி போட்டுனுங்க.
நல்ல வேலை ஒன்பதையும் கட்டாதம்மா, ஒன்பது பொண்ணு வந்து நிக்க போகுது. அம்மா காஞ்சனாவ எங்கெல்லாம் தேடுறீங்க? மந்தையில தேடுங்க, சந்தையில தேடுங்க. சந்தேலையா? ஏமா சந்தையில தேடுறதுக்கு காஞ்சனா பூசணிக்காயா இல்ல கத்திரிக்காயா? உங்களுக்கு என்னங்க தெரியும்? என்று பிறந்தவ மாதிரிங்க காஞ்சனாமா. அந்த கவலையில கோமாரியம்மன் கோயிலுக்கால போய் குறி வச்சு கூட காட்டுங்க. என்ன பூசாரி எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சாரா? ஆமாங்க, தையி பிறந்ததா என்ற கழுத்துல தாலி ஏறும்னு சொல்லி போட்டாருங்க. என்ன மணி, என்ன தேடுற சாக்குல? உனக்கு புருஷன் எப்ப வரப்போறான்னு குறி கேட்க போனியா? அடி என்ற ராசாத்தி வந்து போட்டீங்களா? இந்த பூசணிக்கா வாசல பட்டாலே அம்மா வந்து போடுவீங்கன்னு நான் நினைச்சது பழச்சு போட்டுவீங்க. சரி சரி, வந்த விருந்தாளிக்கு பால பழம் எடுத்துக்கிட்டு வாப்போ. இந்த பறந்து வரணுங்க. அப்ப நான் வரேங்க. இருங்க, பலாரம் சாப்பிட்டு போலாம். எனக்கு அவசர வேலை இருக்கு, இன்னொரு முறை வந்து சாப்பிட்டுட்டே போறேன். வரேன். சரி பார்த்துவா. அன்பு மருது, நலம் நலமே வாழ்க. செல்வன் கரிகாலனை நீ வளர்க்கும் பொறுப்பை மேற்கொண்டு நாளையோடு 25 ஆண்டுகள் ஆகின்றன. நாம் திட்டமிட்டபடி பூபதி மன்னரின் பழைய அரண்மனையில் சந்திப்போம். கருணை கிடையாதுன்னு சொல்லுவாங்க, அந்த உண்மையை இப்ப நாங்க அனுபவபூர்வமா உணர்றோம். அப்பா என்ன சொல்றீங்க? மணிவண்ணா, சில பிள்ளைகளால பெற்றோர்களுக்கு பெருமை, சில பிள்ளைகளுக்கு பெற்றோர்களால பெருமை, அந்த ரெண்டு பாக்கியமும் எங்களுக்கு இல்லை. அப்படின்னா உங்க மனம் புண்படும் முடியா? நான் ஏதாவது தவறு செய்யறேனா? இல்லை இல்லை, தீயின் மேல தூசி படிஞ்சாலும் படியும், மணிவண்ணன் மேல மாசு படியுமா? அப்பா இந்த பாட்டும் பெருமையெல்லாம் என் அண்ணனுக்கு தான் செய்யும். உண்மைதான்ப்பா, வள்ளலான கர்ணனுக்கு தாய் ஆனதால குந்தி தேவிக்கு வரலாற்று இடம் கிடைச்சது. அதை போல உன்னை பெற்ற தாய்க்கு இந்த உலகம் உள்ளளவும் புகழ் நிலைச்சிருக்கு. ஆனா அந்த பாக்கியம் எனக்கு இல்லப்பா. அம்மா, இந்த சொல்லுக்குரிய தெய்வம் நான் இல்லப்பா. என்ன? உன்னை பெற்றவங்க நாங்க இல்ல. ஐயோ, இது என்ன கொடுமை! மனசை திடப்படுத்திக்க மணிவண்ணா. காக்கையின் கூட்டுக்குள்ள விடப்பட்ட குயிலின் குஞ்சுதான் இப்ப அந்த கூட்டை பிரிஞ்சு உன் குலத்தை நாடி போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு. அப்படின்னா நான் யார்? என்ன பெற்றவங்க யார்? என் பூர்வீகம் என்ன? இந்த ரகசியத்தை உங்ககிட்ட சொல்லத்தான் பல வருஷங்களா காத்துட்டு இருக்காரு டாக்டர் அருணவர். இதை அவர்கிட்ட கொண்டு போய் கொடு, அவர் எல்லாம் விவரமா சொல்லு. வருஷங்களுக்கு முன்பு நான் உன்னை அனுப்புறப்போ நீ பச்சம்மை, இப்போ நீ பசும் பொன். டாக்டர், பொண்ணுக்கு கூட பூமியோட வயசுல பிறந்ததுன்னு ஒரு பூர்வீகம் இருக்கு. எனக்கு அப்படி சொல்லிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. கவலைப்படாத, உன்னுடைய பூர்வீகத்தை நீ தெரிஞ்சுக்கிற நேரம் வந்தாச்சு. இதோ இத பாத்தியா, இதுதான் நீ பிறந்த அரண்மனை. நான் அரண்மனையில பிறந்தேன். ஆமா. இது எங்க இருக்கு? அருகாமல் தான் இருக்கு, ஆனா இந்த நிலையில இல்ல. மணிவண்ணா, இதுதான் நிஜமும் சகோதரனும் பிறந்த இடம். சகோதரனா? ஆமா, உனக்கு ஒரு சகோதரன் இருக்கா? இருக்கா. ஆ,
25 வருஷத்துக்கு முன்னால நீங்க எனக்கு இட்ட கட்டளை நிறைவேற்ற உன்னோட ராஜ விசுவாசத்தை கண்டு நான் ரொம்ப பெருமைப்படுற மருது. இவன் உன்னுடைய தம்பி. என் தம்பியா? ஆமா, உன் தம்பி கரிகாலன். திருவிளக்காக திகழ்ந்தது ஒரு நாள் அவர் இந்த மண்ணிலே விதைத்து விட்டு போன வீர வித்துகள் தான் நீங்கள் இருவரும். அன்பு அஞ்சாமை ஆகியவற்றுக்கு அவர் வாரிசு, அவருக்கு நீங்க இருவரும் வாரிசு. டாக்டர், எங்க தெய்வத்தோட தரிசனம் எங்களுக்கு கிடைக்காம போனது கொடுமைன்னு கொடுமை டாக்டர். டாக்டர், அந்த வீர திருவுருவம் வேண்டது எப்படி? சுமார் 25 வருஷங்களுக்கு முன்னாலே பூபதி அரண்மனையில் உங்கள் பெயர் சூட்டு விழா கோலாகலமாக நடந்து கொண்டிருந்த நேரம் இதுதான் நடந்தது. மன்னர் பூபதியின் மணிமுடிய மண்ணிலே தாய்த்த மாபாவி மார்த்தாண்டர் இன்னும் உயிர் கொண்டுதான் இருக்கிறார். என்னை பெற்றெடுத்தின் உலகையும் புகழையும் தாழ்த்தான் அவனுடைய தலையை தலையிலே உழச்செய்கிற இது சத்தியம். இது வெறும் சபதம் அல்ல. மார்த்தாண்டனுக்கு நான் படிக்கும் சாதோலை அவன் குடலை அறுத்து இந்த மாநகர் வீதி எங்கும் தோழம் கட்டி தொடங்க விடுவோம். இது சத்தியம். Thank you.
கனகவல்லி. மகாராஜா, நாங்க அரசியல் விஷயமா பேசிட்டு இருக்கிறோம், நீ போலாமே. ஜம்பு, மாட வீதியில இருக்கிற நகை வியாபாரி நல்லான், அவருடைய மகன். சபாஷ், நம்ம வேலை சுலபமா முடிஞ்சிட்டது. நல்லானே அழைச்சிட்டு வந்திருக்க மகாராஜா. தங்கள் மகள் காஞ்சனா நலந்தானே? நலந்தான். இந்த நாட்டின் முதல் பிரஜையாக இருக்க வேண்டியவளாயிற்று. ஜம்பு, நாம் இவரை அழைத்த காரணத்தை சொல். ஒண்ணுமில்ல, நம்ம மகாராஜா அவரை கல்யாணம் செய்துக்கு ஆசைப்படுறாரு. ஆஹா, தாராளமா பண்ணிக்கலாமே. என்ன இவ்வளவு பெரிய சமஸ்தானத்தை ஆளறதுக்கு ஒரு சந்ததி வேணும் பாருங்க. அவசியம் வேண்டியதுதான். பார்த்தாயா ஜம்பு, நான் அப்போதே சொல்லவில்லை, அங்கேயும் அதுதான் விருப்பம். என்னது? தங்க நாணயம். தெரியுது, எதுக்குன்னு புரியுது. என்னங்க சந்தேகப்படுறீங்களா? அவ்வளவு அசல் தங்கம். வேணும்னா சோதனை பண்ணி பார்க்கலாம். நான் இந்த நாணயத்தை சோதனை பண்ண வேண்டியதில்லை, நீங்க தான் என் நாணயத்தை சோதனை பண்றீங்க. நல்லானவர்களே, நீங்கள் நல்ல வியாபாரி, லாபத்துக்கு பாவம் இல்லைங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே. நான் வியாபாரி தான், ஆனா என்னோட வியாபார பொருள் தங்கம். சன்மானம் இல்லை. சன்மானங்கிறது வருமானத்துக்கு எதிரியாச்சுங்களை. பேசாம சன்மானத்தை வாங்கிக்கங்க. தங்கத்தால செய்த பாதரட்சியா இருக்கலாம், ஆனா அதுக்காக யாரும் அதை தலையில தூக்கி வச்சுக்க மாட்டாங்க. என்ன சொன்ன? என்ன இருந்தாலும் இவர் நமது விருந்தாளி. இவரை நிரந்தரமான விருந்தாளி ஆக்கிக் கொள்ள வேண்டியது நமது கடமை. நான் இல்லையா ஆள் வருது, மரியாதையா மகாராஜாவுக்கு மாமனார் ஆவு, இல்லைன்னா இங்கே கடந்து சாவு. மேற்கு
அணில் குள்ள, அங்கேயும் அணில் குள்ள. இங்கேயும் 11 மணி, அங்கேயும் 11 மணி. ஒரே நேரத்துல ஒரே ஆள் எப்படி ரெண்டு இடத்துல இருக்க முடியும்? சுத்த உடல், சுத்த உடல். போங்க போங்க. ஜம்பு மகாராஜா, பாத்தியா ரெண்டு கத்தியும் ஒரே மாதிரி இருக்குது. ஆமா, இதுல ஏதோ விஷயம் இருக்குது. ஒப்பனை இல்ல, ஒப்பனை. ஆமா, ஏன் இப்படி குதிக்கிற? நெருப்ப முழுகிட்டியா? ஆளப்பா, வேலை மனக்கட்ட வைத்தியம் பூனைக்குட்டிக்கு பேதி கொடுத்தானா? கேள்வியப்பா கேள்விய. அமணி, நீ இன்னைக்கு வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதிகாலையில ஆந்தை அலறிச்சு. ஆந்தையாவது கீந்தையாவது, நீ கொட்டாய் விட்டு இருந்திருப்ப, அந்த சத்தம் வந்திருக்கும். கோச்சுக்காத அமணி, சீவிக்கிட்ட வந்தே விடு. நீ என்னோட கொஞ்சத்துக்கு தானே வந்த? ஆமா, கொஞ்சத்துக்கு பட்ட பகல வருவாங்களா? அதுக்கு என்ன பண்றது? உனக்கு வேலை தொந்தரவு, நேரம் கிடைக்கிறப்ப கொஞ்சிக்க வேண்டியதுதான். ஐயோ, நான் ஒரு அவசர விஷயமா வந்திருக்கேன். ஆமா, வர்றதே ஆடிக்கு ஒரு தடவை, அதுலயும் அவசரத்தோட வருவேன். அவட கோச்சுக்காத அம்மணி. அம்மணி, உனக்கு எனக்கும் கல்யாணம் எப்போ? உன்ன போல ஒண்ணு, என்ன போல ஒண்ணு, பெத்துக்கிறது எப்போ? அரை, ஏன் இப்படி பேயாட்டம் பறக்குற? நான் உனக்கு தான், நீ எனக்கு தான். ஆம்பளையா பிறந்துட்டு சதா ஊட்ட பத்தியா கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கியே, நாட்டை பத்தியும் கொஞ்சம் கவலைப்படு. அதுக்கு தான் சொல்றேன், நம்ம ரெண்டு பேருக்கும் சீக்கிரமா கல்யாணம் ஆகி போச்சுன்னா நாட்டுக்கு சேவை செய்யறதுக்கு 4-5 வீரர்களை பெத்து போடலாம். செக்கு மாடு மாதிரி சுத்தி சுத்தி அந்த இடத்துக்கே வந்து போடுறியே, என் மனசு மாறாது. நான் ஒண்ணு ஒன்ன போல இல்ல, மந்தி மாதிரி மரத்துக்கு மரத்து தாவறதுக்கு. அடி போடி இவளே. அண்ணன் மணிவண்ணனை பாரு, வேலையோட வேலையா காஞ்சனா மாவையும் கவனிச்சுக்கிறார். ஐயோ, இப்ப அந்த காஞ்சனமாவுக்கு தான் மாத்தாடனால ஆபத்து வந்திருக்குது. ஐயோ, ஆமா, அவங்கதான் தன்னை காப்பாத்த வரும்படி மணிவண்ணன் ஐயாவுக்கு ஓலை கொடுத்து அனுப்பிருக்காங்க. என்ற ராசால, என்ற அத்தால, இந்த ஓலையை எப்படியாவது மணிவண்ணன் ஐயாட்ட கொண்டு போய் சேர்த்து போடணும். கண்ணே அம்மணி, நீ கவலைப்படாத, இத ஆள் மூலியமா நான் அனுப்பி வைக்கிறேன். ஆனா ஒண்ணு, நான் மணிவண்ணனுடைய ஆளுன்னு வெளியே தெரியக்கூடாது, தெரிஞ்சா தலையை கிள்ளிடுவானுங்கோ. உன்ன காட்டி கொடுத்து போட்டு அப்புறம் நான் யார கட்டிக்கிறது? என்னையே ஏமாத்திட்டு இவ்வளவு நேரம் எப்படி வந்தது? கவனி கவனி மகாராஜா, நம்ம விரோதியை நான் விட்டால விடுவேன், உங்க நிறைய விட மாட்டேன். என்ன நீ ஒரு திருடர், நீ பதாடா தெரிஞ்சுக்கிட்ட? மகாராஜா சத்தியமா, எனக்கு அந்த மாதிரி வேலை எல்லாம் தெரியாதுங்க. என் வயசுல ஒரு 20 காலமே எங்கடா வரசம். ஏ கவர்ச்சி, காஞ்சனாவை கவரக்கூடிய அளவுல இருக்குதுல்ல, கடிச்சு திங்குற அளவுக்கு இருக்கு. இத காஞ்சனாமா குடுக்க சொன்னாங்க. மாட்டாண்டால் எனக்கு ஆபத்து, தாங்க உடனே வந்து எனக்கு காப்பாத்து. நான் சொன்னேன் காஞ்சனா, அவருக்கு மாத்தாண்டா ஆபத்தான். மாத்தாண்டா? ஆமா. நான் போய் மணிவண்ணா, எக்காரணம் கொண்டு மாத்தாண்டவன யாரும் தெரிஞ்சுக்க கூடாது, எச்சரிக்கையா. பித்துக்குழித்தனமான கேள்வி, கொள்ளைக்காரன் சமையல் பண்ணவா வருவா? நீங்களா? எப்படி விளையாட்டு? நல்லா இருக்கு உங்க விளையாட்டு. கோவமா? விளையாட்டு தானே காதலுக்கு விருந்து. இருங்க இருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல மாட்டாண்டனும் வந்துடுவான், அவரே சேர்த்துக்கிட்டு விளையாடு. நீ வீர விளையாட்டை பத்தி சொல்றியா? நான் சொல்ல வந்தது, அந்த பாவி மாவ மாத்தாண்ட ஒரு பட்டாசியா கூட்டிட்டு வந்து போட்டானுங்க. அப்படியா?
என்னங்க இது? மார்த்தாண்டா வந்துட்டான், கொஞ்சம் கூட பதட்டத்தையே காணுமே. அவன் எதுக்கிறதுக்கு வர வேண்டாம், அக்கா பால் சாப்பிட்டு உடம்ப தயார் பண்ணிக்கிறேன். உங்க குடும்பம் உங்களை விட்டு போகாது. இப்ப என்னங்க செய்யறது? போங்க யார் நீ? வேலைக்காரங்க, தரத்தை விட்டு போடுங்க, அம்மா கோவப்பாங்க. எஜமானிமா எங்க இருக்காங்க? மேல இருக்காங்க, மை போடுறாங்க. மையா கண்ணுக்கு போடுறாங்க, கும்பிடுறேனுங்க, தரத்தை விட்டு போடுங்க. எம்மா எம்மா, இத கொஞ்சம் வச்சுக்கங்க, புறவு வாங்கிக்கிறேன். கும்பிடுறேனுங்க, வரேனுங்க. ஜம்பு, மகாராஜா. ஜம்பு பார்த்தாயா அவளை? வேலைக்காரியே இவ்வளவு அழகாக இருந்தார். எஜமானி இளையராணி, அவளை வர்ணிக்கும் உரிமை எனக்கு மட்டும்தான் உண்டு. வேலைக்காரியை வேண்டுமானால் நீ வர்ணித்துக் கொள். காஞ்சனா, நான் அனுப்புன தகவல் உனக்கு கிடைச்சதா? என் வருக உனக்கு மகிழ்ச்சி தானே? நான் ஒரு மடையன். நீ அலங்காரம் பண்ணிட்டு இருக்கிற இந்த காட்சியே ஒரு சம்மதத்துக்கு சாட்சியா இருக்கும் போது நான் என்னென்னமோ கேட்டுட்டு இருக்கேன் பாரு. மகாராஜா உட்காருங்க. காஞ்சனா, உன் பயார என்ன மகாராஜான்னு சொன்னியே, ஒரு வார்த்தை போதும் போ. அப்ப போயிட்டு வாங்க. போயிட்டு வரதா? ஓஹோ, காஞ்சனா நீ ரொம்ப வேடிக்கை பேசுற. பரே பரே. ஒரு அவியல், ஒரு பொரியல், ஒரு மசியல், ஒரு துவையன், ஒரு துவையல், ஒரு அவியல், ஒரு பொரியல், ஒரு மசியல், ஒரு துவையல். விருந்தோ நல்ல விருந்து, ஆஹா விருந்தோ நல்ல விருந்து, விருந்தோ நல்ல விருந்து, ஆஹா விருந்தோ நல்ல விருந்து. கத்தரிக்காய் சாப்பாடு, காரவடை, மோர் குழம்பு, தக்காளி பருப்பு ரசம், தயிர் வடை, பாயாசம். விருந்தோ கூட மாட வேலை செய்யறோமே. ஆஹா, அப்படின்னா சரி வாங்க. விருந்தோ நல்ல விருந்து, ஆஹா விருந்தோ நல்ல விருந்து. கொத்தமல்லி கட்டு போல மீசம் வச்சா போதுமா? பட்டாளத்து சிப்பாய்க்கு வட்டா காடுவ தெரியுமா? பட்டா காடுவ தெரியுமா? துப்பாக்கியே தூக்குறவன் சப்பாத்தியை சுடுவதா? சப்பாத்தியை சுடுவதா? உடைய தட்டும் வீரன போய் வடைய தட்ட சொல்லுவதா? வடைய தட்ட சொல்லுவதா? இல்லாட்டி பட்னி ஒன்னாந்தரமாய் கொச்சு கள்ளி, மலையாளத்தில் ஒண்ணு ஆயிக்கோட்டே. இப்ப அப்பு அண்ணனும் எந்தெங்கிலும் ஒண்ணு போட பாடாம். எல்லாம் எந்த பப்பு அண்ணன் அல்லே, ஞான் கேரளம் ஆரியும் ஆவேன். குஞ்சையரி கூட்டையுண்ணான் குழிசேரி, ஒரு அவியல், ஒரு தீயல், குறுக்கு காலம் பச்சடி கிச்சடி, கடுமாவா கறி கூட்டு கறி.
போனாரம் காஞ்சனா எனக்கு திரும்பி பாரு இன்னும் என்ன வைக்கிறோம் பாரு காஞ்சனா மதன புங்காவனத்தில் மறுவும் நோளே எந்த மனசின் கிளி வாதில் தூரக்கும் நோளே உறங்கி கிடக்கும் எந்தே தாகவும் மோகவும் உறங்கி கிடக்கும் எந்தே தாகவும் மோகவும் உம்மவை சென்னி உணர்த்தும் நீ உம்மவை சென்னி உணர்த்தும் இதுகோ அம்மாயி மலையாளம் தமிழும் மகா தஞ்சேஸ்தான் நீக்கு தெலுங்கு ராதா எந்துக்கு ராது நான் ஆந்திர பெண்மணி ஆவேன் தெனாலி பிள்ளனையா நீ தெலுங்கு பிட்டனையா குண்டூரு கொங்கூரா ராஜமந்திரி ஆவக்காய பெசவாடா பெசரெட்டு வந்தரு தொக்குடு லட்டு ருச்சி சூஸ்தாரா ஹைதராபாது ஹல்வா ஒண்டிக்கு சலவா சஹபாஷ் నీకు అన్ని తెలుసే నువ్వు చూసే చూపులకు నైడు బావ ఒళ్ళు జల్లుమంటుంది నైడు బావ నా గుండె జల్లుమంటుంది నైడు బావ నువ్వు చూసే చూపులకు చక్కంగా ఉన్నావు సరదాగా ఉన్నావు సిపాయి మావయ్యా సిపాయి మావయ్యా మోసు తీర్చుకోవయ్యా నిన్ను వదిలిపోలేనే నారాయణమ్మో నీ మీద మనసుందే నారాయణమ్మ నీకు నాకు జోడుందే నారాయణమ్మ ఉన్నదంతా నీకిస్తా ఉద్యోగం వదిలేస్తా ఉన్నదంతా నీకిస్తా ఉద్యోగం వదిలేస్తా తోటిస్తే ఇక్కడని భేటీ వేసేస్తాని నిన్ను వదిలిపోలేనే అల్కణమి నానబాయిల్ కుంతివిని నన్నోడ కిల్వా సై నోర్తిని నాన్ కన్నడ కారిగై ఆవేన్ మంగళూరు బోండా కుబ్బళ్ళి పేడా మైసూర్ పాక్ పకోడా తిందవ గండర గండ బిట్టవ హుట్టియుదండ కన్నడద హెన్ను నోడయ్య ఓ చెలువయ్యా కన్నడద హెన్ను నోడయ్యా కుడిమీసే గండిగే మిడిహరయ్యా హెన్నిగే జొతగూడా నిందు బలిగే బందే నాడు కేరయ్యా కన్నడద హెన్ను నోడయ్యా నిన్ కండు నా బందే నన్ కండు నీ బందే అంతూ ఉందాదవే కోమళాంగై మనసల్లి నేనే నమ్మ గురి ఉందేనే ఇంతే ఇన్నేతకే మోహనాంగి போயிட்டே இருக்கு அப்படி ஒத்துமையாருங்க பட்டாள
காரியத்தை செய்திருக்கேன். இப்படியே பேசாம இருந்தா இப்படி ஏதாவது பேசு. காஞ்சனா, என் அகராதியில பெண்ணுனாவே விளையாட்டு பொம்மையும் தான் அர்த்தம். ஆனா உன் ஒருத்திக்கு தான் என் மனைவிங்கிற பெருமையை கொடுக்க போறேன். எப்படி காஞ்சனா? நம் இருவருக்கும் இடையே இதற்காக இந்த இடைவெளி. ஜம்பு, ஜம்பு, என்ன குழப்பம்? என்னடா இதெல்லாம்? ஆ, வேலைக்காரி ஆடி பாடி மயங்கி. அந்த வேலைக்காரி எங்களை எல்லாம் உள்ள வச்சு பூட்டிட்டு போட்டாங்க. நீங்கள்லாம் சலாம் போடுறதுதான்டா நாய்க்கு. இதுக்கு ஒண்ணும் குறைச்சல்ல. ஏண்டா இந்த பக்கமா ஒரு வேலைக்காரி போனாளா? நான் தாங்க அவளை இப்பதான் வண்டி ஏத்தி அனுப்பிட்டு. நீ அவளை வண்டி ஏத்தி அனுப்பலடா, என் மான மரியாதை எல்லாத்தையுமே வண்டி ஏத்தி அனுப்பிச்சிட்டேன். ஜம்பு, ஏதோ சூது இருக்குது. நல்ல வேலைக்காரி, அபாரமான நடிப்பு. இந்த ஓ நடிப்புக்கான பரிசு. ஓ மகாராஜா, அவன் தலையை சீவனுங்க. ஏன், நல்லா தானே சீவிட்டு இருந்தா? நான் அதை சொல்ல மகாராஜா. வேண்டாம், நம்ம ராஜாங்கத்துல மூட உள்ள தலை அது ஒன்னாவது இருக்கட்டும். பாப்பா, திரிசூலம் ஆயுத பற்றையிலையும் திரிசூலம், காஞ்சனா வீட்டிலையும் திரிசூலம். ஜம்பு, காலத்தை கடத்தாம சூரத்தினுடைய மூலத்தை கண்டுபிடிக்கணும். சபாஷ் மணிவண்ணா. காஞ்சனா, இவர்தான் மருது. இருந்து போக இருந்த எங்க வாழ்க்கையில ஒலியேற்றி வச்சு உத்தம. வணக்கம். வாழ்க. மணிவண்ணன் துணை இருக்கிற வரையிலும் உனக்கு எந்த குறையும் வராதுமா. அம்மா, தம்பி எங்க? வீட்டுல. தம்பி, ஆன்சரா, இவன் தான் என் தம்பி கரிகாலன். வணக்கம். ஒரே மாதிரி இருக்கீங்களே. என் தம்பி இல்லையா, என்ன எப்படி இருப்பான்? சரியாளா, இப்பதான் காஞ்சனா. தம்பி, தம்பி, உனக்கு விடுதலை. போ. இவன் எங்க போறான்னு நிழல் போல தொடர்ந்து போகணும். மகாராஜா, அழைத்தீர்களாமே. நல்லாரை பற்றி ஏதாவது செய்தி கிடைக்குதா? இல்லை. அந்த அணில் குல்லாக்காரனை பற்றி ஏதாவது துப்பு கிடைக்குதா? இல்லை. காஞ்சனாவை பற்றி? இரு இரு, நானே சொல்லிவிடுகிறேன். இல்லை இல்லை இல்லை, இதுவரை உன்னை சாதாரண முட்டாள் என்றுதான் நினைத்துக் கொண்டிருந்தேன். இப்போதுதான் தெரிகிறது, நீ ஒரு சர்வ முட்டாள் என்று. மகாராஜா,
அந்த கோப்பை கொடுங்க. ஏன் காஞ்சனாவை இந்த கோப்பையில தேட போறியா? தயவு செய்து கொடுங்க மகாராஜா. மகாராஜா, இந்த கோப்பை பூபதி கோட்டையில இருந்து கொண்டு வந்ததானே? ஆமா. இதுல திருசூல முத்திரை இருக்க பாத்தீங்களா? இருந்தா என்ன இப்போதுக்கு? நம்ம கோட்டை தலைவனை கொலை செஞ்சுட்டு போனானே அவன் வித்துட்டு போன திருசூலம் இது. இந்த கோப்பையில இருக்கிறது திருசூலம் தான். பாருங்க, பூபதி வம்சத்தின் ராஜமுத்திரையும் திருசூலம் தான். அதனால இந்த திருசூல கட்டி காரணம் பூபதி வம்சத்துல வந்தவனா தான் இருக்கணும். பூபதி கோட்டையில இருந்து அத்தனை பேரும் தான் தீக்கிரை ஆயிட்டாங்களே. ஆனா டாக்டர் மட்டும் உயிர் தப்பில்லையா? ஜம்பு, இது சிந்தனைக்குரிய சந்தேகம். மகாராஜா, சிறையில் இருந்து விடுதலையான நல்லார் நேரா டாக்டர் அருணகிரி வீட்டுல போய் தஞ்சம் அடைஞ்சிட்டார். டாக்டர் அருணகிரி? கலைகளை படகே
கதை கதையாய் சொல்ல வந்தா. காலை பொழுதும் விடிய காதல் முழுதும் முடிய சுவை சுவையாய் அள்ளி தந்தான். கண்ணியொருத்தி மடியில் காளையொருவன் மயங்கி கதை கதையாய் சொல்ல வந்தா. கொஞ்சம் அமைதியா இரு. அமைதி? ஏது அமைதி? மணிவண்ணா, இதுதான் நீ கடமைக்கா பாடுபடுற அழகா மணிவண்ணா? கேளு, அப்படி கேளு. நான் கடமை எப்போதுமே மறந்து இல்லையே. காதல மறக்கலன்னு சொல்லு. தம்பி, ஒரு பெண்ணோட விளையாடுறது நீ காட்டு ஆர்வத்தை, இந்த மண்ணோட விருதையை காட்டல, தெரியுமா? தப்பு கணக்கு தம்பி. என் தேசபக்தியை பத்தி நானே விளக்கினா அது தப்பு வச்சு ஆயிடுமோன்னு பயப்படுறேன். வார்த்தையில மதுவை கலந்து மயக்கிற வித்தை உனக்கு கைவந்த கதை. இது நிரபராதிக்கு நீ பூசுகிற சாயம். ஆஹா, பொய்ய உரைக்க சொல்றதுனாலே அது உண்மையிடாது. பாபா, பால போல பரிசுத்தமான என் தம்பி நெஞ்சில பொறாமைங்கிற நஞ்சு கலந்துருச்சு. என்ன செய்யறது? வசப்பாது. இனிமே நீ போராட வேண்டிய எதிரி மாத்தாண்டன்ல மர்மத. தம்பி, இப்படியெல்லாம் சொல்லாத என்னை சுடாதே. என் கடமை உணர்ச்சிக்கு களங்கம் கற்பிக்காதேப்பா. மணிவண்ணா, பேசி என்ன புண்ணியம்? செயலால அதை நிரூபிக்க முடியுமாங்கிறதான் கேள்வி. நிரூபிக்கிறேன். என் உள்ளமெல்லாம் நிறைஞ்சிருக்கிறது லட்சிய பசி. அதுக்கு முன்னால காதல் கலியாட்டனுக்கெல்லாம் என் கால் தூசு. மருது, என் சபதம் நிறைவேற வரைக்கும் இனிமே இது மாதிரி கேளிக்கையில நான் ஈடுபடவே மாட்டேன். ஓஹோ, என் வாக்க மீறினதா நீங்க சந்தேகப்பட்டா கூட என்னை சவுக்கடி அடிக்கலாம். சவுக்கடி மட்டும் போதாது, அடையாளம் என்றும் நிலைத்திருக்க பழுக்க காய்ச்சி இரும்பு கம்பியால் சூடு போட வேண்டும். நிபந்தனை மணிவண்ணனுக்கு மட்டுமல்ல, சரிகாலா உனக்கும் தான். ஏன், ஒரு உன்னதமான லட்சியத்துக்காக போராடும் நம் எல்லோருக்குமே பொதுவானது. யார் குற்றம் செய்தாலும் தண்டிக்கப்படுவார்கள். சத்திய செய்யுங்க. இப்படி ஒரு சோழன் வந்திருக்கவே கூடாது. காக்க கடமைப்பட்டவனே அழிக்க மனு வந்துட்டானே. எனக்கும் வேறையாத்தான் இருக்கு. கரிகாலா, என்னமா சத்தம் கேட்குது? என்னது? மானக்கு, உன் மணிவண்ண காதல் வீரனா இல்ல கடமை வீரனான்னு நினைப்பாஞ்சனா. அதாவது தைரியமா இரு, மனசை தேத்திக்க. மணிவண்ணா, காஞ்சனா வா. மருந்து பார்த்துட்டான். பதிகாலம் இங்க வந்து அவன் தெரிஞ்சா கண்டிப்பா என் தம்பிக்கு தண்டனை கிடைக்கும். அதனால இந்த பழி நான் ஏத்துக்கிறேன். அதுக்காக நீங்க தண்டனை அனுபவிக்க வேண்டியிருக்குமே. ஆமா, நான் தான் அந்த தண்டனை அனுபவிச்சு தீரணும்.
என் மேல உனக்கு கண்டு வந்துச்சு. சரியா இங்க வந்தது யாருக்குமே சொல்லக்கூடாது. வரேன். மணிவண்ணா, நீ கொடுத்த வாக்குறுதிக்கு ஆயுள் இவ்வளவுதானா? ஏன் பேசாம நிக்கிற? என்ன மன்னிச்சிரு மருது, உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். தவறுக்காக நான் ரொம்ப வருந்துறேன். மணிமண்டா, முன்ன நீ பேசினதெல்லாம் வெறும் சொற்சிலம்பம் தான். மூத்தவனே இப்படி நடந்தா, இளையவன் ஏதாவது தவறு செஞ்சா அதை கண்டிக்கு ஏறி குடுமை. இது உன் பண்புக்கே பெரிய மாசு. ஆமா, குற்றத்தை நானே ஒத்துக்கொண்ட பிறகு அடுத்த கட்டம் தண்டாதான். என்ன திடீர்னு எங்க வந்த? எங்க வந்தேன்னு கேட்காதீங்க டாக்டர். இந்த உலகத்துக்கு ஏன் வந்தேன்னு கேளுங்க. அமைதியா சொல்லு, என்ன நடந்தது? என்ன என்ன நடக்கணும்? நான் பிறந்த போது ஒரே ஒரு நாள் கஷ்டப்பட்டு சாதேன்னு என்ன காப்பாத்துறீங்க. ஆனால இப்ப ஒவ்வொரு நாளும் நான் செத்துக்கிட்டு இருக்கேன் டாக்டர். நான் செத்துக்கிட்டு இருக்கேன். கரிகாலா, டாக்டர், எங்க உடம்ப பிரிக்க முடிஞ்ச உங்க கத்தியால எங்க உணர்ச்சியை பிரிக்க முடியலையே. உங்களால முடியலையே டாக்டர். அங்கதான் விதி வெற்றி அடைஞ்சது. விதியா? விதி? அந்த விதி எனத்தான் பழி வாங்கணுமா? இத பாருங்க, இந்த தொட்டிக்குள்ள முளைக்க கிடக்க மீன்களும் அதுவும் அந்த கூழுக்குள்ள அடிபட்டு கிடக்க கிளியும் தங்க சுகதுக்கங்களை நான் தாங்களே அனுபவிக்கும் போது எனக்கு மட்டும் அது சுதந்திரம் இல்லையா? ஏன் டாக்டர், நீங்களே சொல்லுங்க. நான் மாத்திரம் இன்னொருத்தருடைய உணர்ச்சியை சுமக்க சுமதாங்கியாத்தான் இருக்கணுமா? இந்த கேள்விக்கு காலம்தான் பதில் சொல்ல முடியும். உங்களாலையும் முடியும் டாக்டர். சொல்லு, உனக்காக நான் எது வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். சொல்லு. என்னை கொன்னுடுங்க, என்னை கொல்லுங்க டாக்டர், என்னை கொன்னுடுங்க. கையாளா, ஏன் இந்த கொலபாதகத்தை எப்படி செய்யுதுன்னு தயங்குறீங்களா? தயிராங்க டாக்டர். மரணாவசப்பட்ட ஒரு உயிருக்கு விடுதலை கொடுக்கிறது பாவம் இல்லை டாக்டர், பாவம் இல்லை. என்னை கொல்லுங்க டாக்டர், என்னை கொன்னுடுங்க. அப்படியெல்லாம் சொல்லாதேப்பா, சொல்லாதே. டாக்டர், 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 நீ ஏன் நானே யோசனை பண்ணி பார்க்கிறேன். காதலிக்கிறான், அந்த உணர்ச்சி ஏன் மேல பிரதிபலிக்கிறது? நான் துடிக்கிறேன். அவன் அடிபடுறான், அந்த வழி என்ன தாக்குது? நான் கவலை டாக்டர். அவன் சிரிச்சா நான் சிரிக்கணும், அவன் அழுதா நான் ஆகணும், அவன் சத்தா நான் சாகணும். டாக்டர், என் வாழ்நாள் முழுதும் அவனுடைய நேரமே நான் வாழணுமா? சொல்லுங்க டாக்டர். டாக்டர், நீங்க எனக்கு எந்த உதவியும் செய்ய வேண்டாம், நான் நேராக வாழணும். அதற்கு மட்டும் வழி சொல்லுங்க. உனக்கு நான் எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே எனக்கு தெரியல. டாக்டர், உண்மையான ஆறுதல் எங்க ரெண்டு பேரும் ஒருத்தவரை தாவதா இருந்தாங்க. அவன் வாழ்க்கும், என்னை கொல்லுங்க, நான் சாயத்தா. நீ சாக பிறந்தவன் அல்ல, வாழ பிறந்தவன். உன்னுடைய துயரங்களை எல்லாம் தாங்கிக்கிட்டு நீ வாழத்தான் வேணும். உன்னை எதிர்நோக்கி ஒரு மகத்தான லட்சியம் காத்துக்கிட்டு இருக்கு. டாக்டர், டாக்டர், யாரது? மார்த்தாண்டன் வந்து கொண்டிருக்கிறார். மார்த்தாண்டன் தாக்க இது நேரம் அல்ல. இல்லை, அவன் பரிதாபத்துக்கு இதுதான் சரியான சந்தர்ப்பம். கரிகாலா, உன் இடத்தை நான் விரும்பல. உன் தாயின் மேலான போயிடு. மீண்டும் உனக்கு சரியான சந்தர்ப்பம் கிடைக்கும். இப்ப இங்கிருந்து போயிடு. நாங்களா? வர வேண்டும், வர வேண்டும். நம்ம வரவேற்கிறதுல டாக்டருக்கு ஒரு அனாதி ஆனந்தம் இல்லையா ஜம்பு? என்ன விஷயம் சொல்லி அனுப்பியிருந்தா நானே வந்திருப்பேன். திடீர்னு வந்து டாக்டரை திகைக்க வைக்கிறதுல நமக்கு தனி மகிழ்ச்சி இல்லையா ஜம்பு? டாக்டர், ஏது அந்த சிலை? அடாடாடாடாடாடா, என்ன அழகு, என்ன அழகு! டாக்டர் மகாராஜா,
எரிஞ்சு போன அந்த பூபதி அரண்மனையில இந்த செலவு ஒண்ணுதான் தெரியாததோ? ஆமா, அந்த பூபதி அரண்மனை எரிஞ்சப்போ நீங்களோட அங்கதான் இருந்தீங்க? ஆமா. எப்படி தப்புனீங்க? சுரங்கப்பாதை வழியாக. ஆமா 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 ஆமா, சுரங்கப்பாதையின் வழியாக. அந்த ரெட்டை குழந்தைகள் என்ன ஆனார்கள்? தீயில் மாண்டு போனார்கள். ஓ, தீயில் மாண்டு போனார்கள். வர டாக்டர். நீங்க வந்த விஷயம் ஒண்ணும் இல்ல, சும்மா. வணக்கம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஜம்பு, டாக்டர் பலே பேர் வழி நம்மிடமே கைவரிசையை காட்டுகிறார். நான் நினைக்கிறேன் அந்த இரட்டையர்கள் சுரங்க வழியாகத்தான் தப்பியிருப்பார். அதுல என்ன சந்தேகம்? ஆமாம், இப்போது நாம் வந்ததை டாக்டர் அந்த இரட்டையர்களுக்கு தெரிவிக்காமலாயிருப்பார். நிச்சயமாக தெரிவிப்பார். நீங்கள் உயிரோடு இருப்பது மார்த்தாண்டனுக்கு தெரிந்துவிட்டது. மகாராஜா, இரட்டையர்கள் உயிரோடு இருப்பது உறுதியாகிவிட்டது. அடுத்தபடியாக நாம் கண்டுபிடிக்க வேண்டியது அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்பதைத்தான். மணிவண்ணன், அடே அப்பா, இது என்ன சிந்தன சிலையா இல்ல கற்பனை கடலா? தீவிர யோசனை. எதை பத்தியோ? திருமணத்தை பத்தியா இல்ல நம்ம தேன்நிலவை பத்தியா? மௌனத்தால என்ன வாட்டினது போதும். எங்க உங்க மலர் முகத்தை கொஞ்சம் இப்படி திருப்புங்க. ஐயோ, நீங்களா? நான் தான். மன்னிச்சிருங்க, நான் உங்க அண்ணா நினைச்சு. அவன் வேற, நான் வேறன்னு உன் கண்ணுக்கு தெரியல பாத்தியா? உன் மனசு மட்டும் என்ன அப்படிப்பட்ட பெரிய வித்தியாசத்தை கண்டுபிடிச்சது? அவனை பார்க்கறதுக்கு முன்னால என்ன பார்த்திருந்தா? நீ என்னத்தான காரணம்? ஐயோ, அப்படி எல்லாம் பேசாதீங்க, நான் உங்க அண்ணி. கேட்ட, நீ எப்படி அண்ணி ஆக முடியும்? முத்திரை போடப்பட்ட பிறகுதான் உலகம் நாணயமா. மூணு முடிச்சு போடப்பட்ட பிறகுதான் ஒரு பெண் மனைவி ஆகிறா. இல்ல இல்ல, நான் மனசார அவருக்கு மனைவி ஆயிட்டவன். அண்ணனோட மனைவி அன்னைக்கு சமானம். நானும் வழங்க காத்திருக்கேன் என் அண்ணனுக்கு வரப்போற மனைவி. ஆனா நீ என் பாதரி. ஐயோ, என் பாதரி. ஐயோ, இது உணவுக்காக ஏங்கி இருக்க புலி. இதை எதிரே வச்சுக்கிட்டு எத்தனை நாள் பட்டு கிடக்கும்? தொடாதீங்க, வேண்டாம். என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க. போய் முடியாது.
அவ என் காதலி. நான் காத்திருந்த சமயம் வந்துருச்சு, பழி வாங்காம விடவே மாட்டேன். ஹரியாளா, நமக்குள் சந்தையா? ஹரியாளா, அண்ணன் தம்பி சண்டை போட்டுக்கிறது ரொம்ப கேவலப்பா. இத என்ன அடிச்சதுக்கு முன்னாடி யோசனை பண்ணிருக்கணும். இப்பவும் சொல்றேன், நமக்குள்ள சண்டை வேண்டாம். இரண்டு சகோதரர்களுக்கிடையே விரோதம் மூலமும் அதனால் உங்களுடைய வெற்றி வெற்றி தலைப்படவும் நான் காரணமாக விரும்பவில்லை. அதனால் அன்பே, உங்களை விட்டு பிரிகே என்னை மன்னித்து விடுங்க. உங்கள் அன்பை மறவாக காஞ்சனா. காஞ்சனா, ஹாய்.
வாங்க. என்ன
காஞ்சாவுக்கு மாத்தாங்கனால ஆபத்து. உடனே போப்பிட்டுலாம் கோமம் செய்து அனுப்பிங்களே. நானா? இல்லையா? இல்லையா? பாருங்க எங்கேயும் எடுத்து போறவே இருக்கேன். அப்படின்னா இது மாத்தாண்ட மேலையா தான் இருக்கணும். ஆமா, நம்ம செய்தி தொடர்பு ரகசியம் எப்படியோ அவருக்கு தெரிஞ்சிருக்கு. காஞ்சனா அவங்க கையில் தான் சிக்கி இருக்கணும். அதை உங்களுக்கு தெரியப்படுத்தினா நீங்க அவருடைய மாளிகைக்கு போவீங்க, சுலபமா அவங்களை பிடிச்சிடலான்னு மார்த்தாண்ட திட்டம் போட்டிருக்க. சூழ்ச்சிக்கு பேர் போன மார்த்தாண்ட கிட்ட இருந்து நாம அவளை எப்படி காப்பாத்துறது? ஏன் டாக்டர், திறமைக்கு மார்த்தாண்ட மட்டும்தான் சொந்தக்காரனா? காஞ்சனா அவன் எப்படியும் மீட்டு வரணும். வைரத்தே வைரத்தாக தான் இருக்கும். என்ன முகங்க இது? எந்த வேஷம் போட்டாலும் அப்படியே ஆயிடுறீங்க. தப்பி தவறி தமிழ் பேசுறாதீங்க. நான் போறேன், நீங்க வாங்கோ. மகாராஜா, அயல் நாட்டிலிருந்து ஒரு வைர வியாபாரி தங்களை சந்திக்க வந்திருக்கிறார். ஆஹா, நல்ல நேரத்தில் வந்திருக்கிறார். வரச்சு. உமது பெயர்? டிங் டிங். உமது ஊர்? டாங் டாங். நீங்க பேர கட்டா டிங், ஊர கட்டா டாங். என்ன மணி அடிக்கலையா? ஓஹோ, இப்ப புரியுது மகாராஜா. இது மங்களகரமான இசை மொழி, அதனாலதான் பேசும் போதே மணி ஓசை கேட்குது. கேட்கட்டும் கேட்கட்டும். உமது வியாபாரம்? சிச்சி. மகாராஜா, சிச்சி என்றால் வைரம் என்று பொருள். ஓஹோ, அதுதான பார்த்தேன். எங்கே இவனும் என்னை திட்டுகிறானோ என்று நினைத்து விட்டேன். என்னங்க எனங்க, கொஞ்சம் பெட்டிங் பெட்டிங் தரங் தரங் கேக்கோ. ஹேம்ஹி விஷி. வாழா போனா நீதி நாயினாக். என்ன இதெல்லாம்? வைரம், வைடூரியம், பவளம், கோமேதகம், இந்த மாதிரி கல்லெல்லாம் வச்சிருக்கிறேன்னு சொல்றார். இது மாதிரியான வைரம் இல்லாமல் நம்ம அரண்மனையில வண்டி வண்டியா இருக்கிறேன். நூதனமா ஏதாவது இருக்கான்னு கேடு கேட்கறேன். என் நூதனம் நூதனம் ஏதன் இருக்கு? கிச்சோ காம்பி சாம பிஷ தேவி. பாம்பு நாக்கி மாக்கி. அப்படின்னா பாம்புங்கன்னா நாகம், நாக்கிங்கன்னா மணி, மாலை, மாலை. அப்படின்னா என்ன விசேஷம் இருக்கு? என்னதெல்லாம் மகாராஜா, நம்மள வெறுக்கிற ஒரு பெண்ணா இருந்தாலும் இந்த மாலையை சும்மா அப்படி இப்படி காட்டின உடனே தன்னால மயங்கி மடியில வந்து விழுந்து முத்தம் கொடுப்பாளாம் மகாராஜா. அப்படியா? வியாபாரி வாரம் என்னோடு பார்த்து விடுவோம் இந்த மாலையின் மகத்துவத்தை. உன்னை தேடி வந்திருக்கிற அதிர்ஷ்டத்தை பாரு. வந்திருக்கிறது யாருன்னு எனக்கு தெரியும். தெரியுமா? யாரு? யாரோ மந்திரவாதி. என்ன மயக்கிறதுக்காக நீ செய்யும் காரியங்களுக்கு ஒரு கையா. ஏன் அங்கெல்லாம் போகக்கூடாது? ஏதாவது சொல்லணும்னா என்கிட்ட சொல்லணும். நூ
நம்ம வெளியில போட்டுறாங்க அவ்வளவுதான் நிறைய காட்டுதா நாங்க வெளியில போத்தா போறோம் அங்க போய் உட்காருமா உட்கார காட்டுனா எடு மகிழ்ச்சியை கொண்டாட ஒரு விழாவுக்கு ஏற்பாடு செய்யச்சு மற்றதை நான் கவனித்துக் கொள்கிறேன் காஞ்சனா இப்போ ஒரு விங்கன்னு காத்துக்கிட்டே இருந்தேன் நல்ல வேலை வந்துட்டீங்க சீக்கிரம் எடுத்து விட்டு போயிடுவோம் சந்தர்ப்பம் உங்களுக்கு சாதமா தான் இருக்கு
நடக்கும் தேரோடு கலசம் எடுத்து நடக்கும் தேரோடு பக்கம் வந்து மெதுவாய் பதமாய் இதமாய் உறவாடு அனைத்தாலும் அடங்காதோ அது போக போக இன்னும் கொஞ்சம் விளங்காதோ அந்த வியாபாரி சொன்னா அது உண்மைங்கிறது இப்பதான் தெரியுது. காஞ்சனா என்னது என்னதுங்கிற குப்பை. காஞ்சனா இந்த அரண்மனையில யாருக்குமே பொறுப்புல தெரியுமோ? தெரியுது. நான் பொறுத்த மட்டும் இல்லைன்னா அவ்வளவுதான். ஆமா. யாருங்க யாருங்க? மகாராஜா, இந்த குப்பையெல்லாம் இங்க கிடக்கலாமா? காஞ்சனாவின் அறை இனிமே கர கச்சிதமா இருக்கணும். காஞ்சனா, நம்ம திருமணத்துக்கு உனக்கு என்ன பரிசு வேணும்னு கேடு கட்டளையிடு. வேற ஒண்ணு வேண்டாம், அந்த மகிழ்ச்சியை கொண்டாட இப்பவே ஒரு கலை விழாக்கு ஏற்பாடு செய்றீங்களா? இவ்வளவு தானா? இப்பவே ஏற்பாடு பண்றேன். ஒரு பொண்ணுக்கு துரோகம் பண்ணா விளைவு என்ன ஆகுங்கிறத கூடிய சீக்கிரம் பார்க்கதான் போறேன்.
கும்பல் எல்லாருக்கும் நம்ம நமஸ்காரம் பண்றோம். நமஸ்காரம். அரே மகாராணி மகாவாக்கி, நிம்மக்கு ஒரு வேலை காட்டுறாங்கல்ல, என்ன வேலை? அச்சா, இது மேல காமிச்சான். டெக்கோ ஒண்ணுங்களே, ஒண்ணுமே இல்லை, குருவி இல்ல, கோழி இல்ல, மானம் இல்ல, மயில் இல்ல. பாருங்க குஷி பண்றதுக்கு பன்னீர் ஊத்தி ஜெல்ஜெல் பண்றான். அதே சேனாட்சி பாதி என்ன கும்பலா வீரனும்? ஆமா, தைரியம் உண்டு, நிறைய இருக்கு. இருக்கு. என்னது? பால் 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 சந்தைக்கு போடுறது. ஆமா. அச்சா, இங்க எப்படி இப்படி பாப்போம். அசையாதே இல்லை, கடுங்காதே இல்லை, நிமிராதே இல்லை, வளையாதே இல்லை. நம்பி கட்டாளி கோவி சாக்குபாடி ஹோய்
புறப்படலாமா மணிவண்ணன் அவர்களே? இங்கே சிக்கியவர்கள் தப்பியதே கிடையாது. வீரனை விருந்து மண்டபத்துக்கு அழைச்சிட்டு போங்க. சுட சுட சுவையான விருந்து. காஞ்சனா, முயற்சி செய்யறது தப்பு இல்ல தெரியுமோ? அதுக்காக நீ இவளை நம்பி இருக்க கூடாது. எனக்கு அதுல கேவலம் நீ ஒரு பெண் ஜென்மோங்கிறத அடிக்கடி மறந்துடுற. மணிவண்ணா, மரியாதையாக உண்மையை சொல்லிவிட்டால் உனக்கு வேதனை மிச்சம், எனக்கு நேரம் மிச்சம். எங்கே உன் தம்பி? மகாராஜா, வாருங்கள் வாருங்க. என்னை அழைச்சிடலாமே? ஆமாம் ஆமாம். டாக்டர், இவனை யாருந்து தெரிகிறதா பாருங்கள். தெரியாது தெரியாது, உமக்கு இதெல்லாம் தெரியாது. பொறாமூரம் செய்தி அனுப்ப மட்டும் தெரியும். எங்கே உன் தம்பி? வர வேண்டிய நேரத்தில் வருவான், உனக்கு தர வேண்டியதெல்லாம் தருவான். ஐயோ பாவம், தந்தை போன இடத்துக்கே போக வேண்டும் என்று துடிக்கிறான். அப்படி நான் போவதாக இருந்தால் கண்டிப்பாக உன்னையும் துணை காய்த்து தான் போவேன். யாருங்கே? வாயாளியை முனகி பயனில்லை, மூச்சு நின்று விடும். நீ பதில் சொல், எங்கே உன் தம்பி? கூட பிறந்தவனோட அழிவை ரசிக்கிற அளவுக்கு கோபவரத்தை படைச்சவனா நீ? இல்ல இல்ல,
நான் நியாயமானவன். எனக்கு கிடைக்க வேண்டிய வாழ்வியின் இன்பத்தையும் கொள்ளையடிக்க அங்கீகாரக்காரன் அவன் தான். நான் அவன் தேடவே முடியாது. மருதே, நீரும் நெருப்பும் ஒன்றா இருக்கவே முடியாது. கரிகாலா, இப்படி நன்றி கட்ட ஒருத்தன் 25 வருஷமாக மாரடியும் தோழியும் சுமந்து வளர்த்தேனே, அந்த முட்டாள்தனத்துக்காக வெட்கப்படுறேன். போதும் போமல். இல்ல, இனி புலம்ப மாட்டேன். மணிமன்னனை காப்பாத்த நான் ஒத்தனை போதும். தாயோட சபதத்தை நிறைவேற்றி பிறந்த மண்ணுக்கு விடுதலை தேடி தருவேன் நம்பிக்கிட்டு இருந்த நெஞ்ச பார்த்து குத்து. ஏன் தயங்க? கூட பிறந்தவனை கொல துடிக்கிற நீ, எழுத்து வளர்த்தவனை கொல்லத்துக்கு ஏன் தயங்க? சரியாளா, கொல்லு. என்ன கொல்லு? முதுகுதா குத்த போறியா? கரிகாலா, பசுவையும் கன்றையும் பிரித்தது போ, உன்னையும் உன் அண்ணனையும் தாயன்பு காணாமல் தவிக்க விட்டானே அந்த மார்த்தாண்டனை மறந்து விட்டாயா? வட்டமிடும் வல்லூரை எதிர்த்து போராட துடிக்கும் ஜோடி புறாக்கள் அல்லவா நீங்கள் இருவரும். அதில் ஒன்று மாற்றான் காலடியில் மடிவதை, மற்றொன்று வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பதா? நஞ்சுகக்கும் நாகம் போர் எதிர்ப்படும் எதிரியை கிழித்தறிய தீரைப்பிள்ளை போர் கிளம்ப வேண்டியவன் அல்லவா நீ? பூவதி கோட்டையை தகர்த்து அங்கு ஆந்தை அலறவும் கோட்டான் குடிபுகவும் வைத்தானே அந்த கொடியவனை பழிவிற்க வேண்டாமா? வைத்தியக்காரா, புறப்படு. போர்க்கோலம் பூண வேண்டிய நேரத்திலே பூனை போல் பதுங்கி கிடக்காதே. போ, போ. என்ன டாக்டர்? பாதி கணக்கு முடிந்து விட்டது, மீதி இருப்பது ஒன்றுதான். மகாராஜா, என்ன இவன் பூபதி வம்சத்தைச் சேர்ந்தவன் என்று தாங்கள் நினைக்கிறீர்கள்? அந்த குடும்பத்திற்கு நான் மிகவும் வேண்டியவன். ஆகவே இவன் உடலை அரசு மரபுப்படி அடக்கம் செய்ய அனுமதி வேண்டும். ஆபத்தும் கிடையாது.
பாதம் நீ பிறந்த. தம்பு சுடு. தீர்ந்தது பூபதியின் வம்சம். உனக்கு எப்படி உயிர் வந்தது? எப்ப உயிர் போச்சு? திரும்பி வர்றதுக்கு உயிர் போகலையா? போக வைக்க. Thank you.
உங்க பரம்பரை மாதிரி முதுகு தப்பாக எங்களுக்கு கிடையாது. துணையா இருப்பேன், நான் உயிரோடு இருந்தேன்னா மற்றவங்களுக்கு பாரமாத்தான் இருப்பேன், பாரமாத்தான் இருப்பேன். மணிவண்ணா, நம் தாயுடைய ஆசையையும் நாம் செய்த சபதத்தையும் என் கண்முன்னாலேயே நீ நிறைவேற்றி காண்பிச்சிய. இதை விட எனக்கு வேற என்ன பாக்கியம் வேணும்? நம்ம பெற்றவர்களுடைய ஆசை உனக்கு எப்பவும் துணையாயிருக்கும், துணையாயிருக்கும். தம்பி,